நடைபெற்றுக் கொண்டிருப்பது முப்பெரும் விழா என்கின்ற நிலையில் இருந்தாலும் கூட இல்லை மைய புள்ளியாக இருக்கக்கூடியது நம்மையெல்லாம் இணைத்திருப்பது நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்கின்ற நிலையிலே செயல்படுவது இவை அனைத்துக்கும் காரணமாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மேன்மைமிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். அவருடைய பிறந்தநாள் விழா இன்றைக்கு அக்டோபர் 18 என்கின்ற நிலையிலே கொண்டாடப்படுகிறதா அல்லது ஆகத்து 17 குவைத் மண்ணிலே கொண்டாடப்படுகிறதா என்கின்ற அளவிலே காலம் கடந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே பேசும்பொழுது பல்வேறு தோழர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் கவி அரங்கத்தில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது, கருத்தியல் சார்ந்து முன்வைக்கப்பட்டது, தலைவர் எழுச்சி தமிழருடைய அர்ப்பணிப்பு தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக பேசிய பலரும் இன்னும் குறிப்பாக கவிஞர் ஸ்னேகா போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு உரையை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார்கள். இவ்வளவும் நடந்த பிறகு உரையாற்ற வேண்டிய தேவை என்ன என்கின்ற ஒரு சூழலில் இங்கே நின்று கொண்டிருந்தாலும் கூட சில அடிப்படையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்கின்ற நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்பாக இங்கே பேசுகின்ற தோழர் அன்பரசன் அவர்களும் நம்முடைய மகிழன் அவர்களும் ஏதோ கடைசி நேரத்தில் கவிஞர் ஸ்னேகா அவர்களை அழைத்து விட்டோம் என்று பேசினார்கள். அப்போ என்னென்னா அவங்க ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டாக வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க, நானே ஒரு ஆல்டர்னேட்டாக தான் என்னை கூப்பிட்டாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் என்னென்னா முதல்ல வந்து அண்ணன் ரவிக்குமார் அவரிடம் தேதி கேட்டு அப்புறம் அவரோட வர முடியாத சூழலில் தோழர் வன்னியரசு அவர்களுக்கு கடவுள் சீட்டு இல்லை, மகிழன் எதையும் இயல்பாக பேசக்கூடியதுனால என்னிடத்துல அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார். எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும்னு அன்பு கட்டளையிட்டார். அதோட அண்ணன் அன்பரசன் அவர்களும் அழைத்தார், அதனால் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன். அப்புறம் நம்ம ஐதர் அலி அண்ணன் வந்து பேசும்பொழுது எல்லாம் எவ்வளோ எவ்வளோ நேரம் குறித்து வச்சுட்டு பேசினார், அவர் ஏன் இவ்வளோ பெரிய முதலாளி இருக்காருன்றது உங்களுக்கு தெரியுதா? அதை விட முக்கியமாக அதை அவர் கடைபிடித்தார், அது அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. அதில் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாரும் நீங்கள் பாராட்டி பேசுனது அவங்க ஸ்னேகாவுக்கு வந்து விசா வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு பாராட்டி பேசினீங்க, அந்த கஷ்டம் புரிஞ்சதுனால தான் அவங்க பேசுறதுக்கு நேரம் கொடுத்தாரு சீக்கிரம் முடிச்சுட்டு, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்புறம் சித்தார்த் பேசும்பொழுது சொன்னார், மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற நிலையில் நானும் அன்புத்தோழர் ஷானவாஸ் அவர்களும் எப்படி செயலாற்றினோம் என்பதை சொன்னார். அதற்கு நம்முடைய கவிஞர் ஸ்னேகா அவர்களே கூட பதில் சொல்லிட்டாங்க, நாங்கள்லாம் வந்து இப்போ அந்த மாதிரி செயலாற்றுறோம் அப்படின்றது இல்லை அந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டியவர்கள் நாங்கள் அல்ல, எங்களையெல்லாம் வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருக்கு தான். அவரோடவே இருக்கிறோம், அவரோடவே பயணப்படுறோம். இது போன்ற நிலைகள் எல்லாம் கூட வந்து நம்ம புரிஞ்சிக்கலைன்னா எப்படி நாங்கள் வந்து இந்த இயக்கத்தில் அவரோடு இருக்க முடியும்? அவர் செய்யக்கூடிய பணிகளில் இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா அவர் வேளச்சேரியில் இருந்தாலும் சரி அசோக் நகரில் இருந்தாலும் சரி பெயர் அளவுக்கு கொள்கை கருத்தியல் பேசுகிற தலைவர் இல்லை. அவர் வந்து வாழ்க்கையில் சமத்துவத்தை பற்றி பேசுகிறாரு, எல்லாரும் சமம் என்பதை பேசுகிறார், எனக்கு எந்த விதமான பேதமும் இல்லை, எல்லோரையும் ஒரே போன்று தான் பார்க்கிறேன் என்று பேசுகிறார் என்று சொன்னால் செயல்பாட்டெல்லாம் அப்படி தான். நீங்கள் தேர்தல் அரசியல் ரீதியாக வந்து வாக்குகளை யாருக்கு வேணால் போடுவாங்க, இப்போ வேளச்சேரியில் இருக்க மக்களே வந்து வெவ்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிப்பாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நேரத்தில் எல்லாருமே வந்து அங்கே வந்து அங்கே பக்கத்திலேயே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பல தரப்பட்ட கட்சி அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவர்களாக கூட இருப்பார்கள். ஆனால் அவங்களாம் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு தேவை என்றால் அவர்கள் தேடி வருவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான். ஏன்னா மக்கள் பணி என்று வருகின்ற பொழுது அதில் வந்து எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்புறம் நம்முடைய வழக்கறிஞர் அவங்க சொன்னாங்க அன்பு அறிவு மகிழ் எல்லாம் சேர்ந்து வந்து இருக்கணும் அப்படின்னு. கலைஞர் எப்பவுமே உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை கேட்டிருப்பீங்க, மூன்று எழுத்து சொல்லார், மூன்று எழுத்தில் ஒரு சிறப்பு உண்டு, அதில் முத்தமிழ் மனம் உண்டு, மூவேந்தர் மும்முரசு என ஆர்ப்பரித்து வாழ்ந்த தமிழர் தம் வாழ்விற்கு மூன்று எழுத்து, வாழ்வுக்கு மூன்று எழுத்து, அடுத்தது தான் வாழ்விற்கு அடிப்படையான அன்பிற்கு மூன்று எழுத்து, அன்பிற்கு துணை நிற்கும் அறிவிற்கு மூன்று எழுத்து, அறிவிலோர் இடையிலோரும் காதலுக்கு மூன்று எழுத்து, காதலர்கள் போற்றுகின்ற கடும் வீரமோ மூன்று எழுத்து, வீரம் விளைகின்ற களம் மூன்று எழுத்து,
களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்று எழுத்து. அவர் அன்னைக்கு சொன்னாரு, வெற்றிக்கு எமையெல்லாம் ஊக்குவிக்கும் பெருமை மிகு அண்ணா மூன்று எழுத்துரு. நம்ம அதை வந்து அண்ணன் திருமான விட போட்டுக்கலாம். அதுல என்னன்னா அன்பு இருக்கு, அறிவு இருக்கு. காதல் என்பதே ஒரு மகிழ்ச்சி என்கின்ற உணர்வாக கூட வச்சுக்கலாம். மகிழன் இருக்காரு. அன்பும் அறிவும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நம்முடைய தாய்மண் கலை இலக்கிய பேரவை மிக சிறப்பாக செயல்படுவது என்பதில் வந்து எந்த விதமான வியப்பும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வெளிநாடுகளில் அமைப்புகள் இருப்பது என்கின்ற நிலை இல்லை. கடந்த காலங்களில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய காலத்திலிருந்தே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தோழர்கள், கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள், தலைமையினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் செயல்பட்டு இருந்திருக்காங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தாய்மண் கலை இலக்கிய பேரவை வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக நாம் தான் பார்க்கணும். இப்போ நான் சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலில் நடைபெறக்கூடிய அந்த பயங்கரவாத செயலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற பொழுது பிரிண்ட் என்கின்ற ஒரு ஆங்கில நாளிதழிலிருந்து என்னிடம் வந்து ஒரு நேர்காணல் வேணும் அப்படின்னாங்க. என்ன அப்படின்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை கடந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், மராட்டியம் இது போன்ற பகுதிகளில் வந்து கட்சி விரிவடைந்து அங்கே தேர்தல்கள்லாம் பங்கேற்று கொண்டு இருக்கிறது. அங்கே அது தொடர்பான ஒரு பேட்டி வேணும் அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படின்னேன். அப்போ நான் பேசும்பொழுது ஆரம்பத்திலே நான் என்ன சொன்னால், சிரிச்சிட்டே என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆந்திரா, கேரளா, கர்நாடகத்திலலாம் வந்து கட்சியை வந்து இன்றைக்கி விரிவடைஞ்சிருக்கு, ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு வந்து பெரிய ஒரு டைமென்ஷன் போயிருக்கின்றீங்க, இது ஏற்கனவே இருக்கிற நிலை தான். 24 வருஷத்துக்கு முன்னாடியே குவைத்தில் வந்து கட்சி கட்டின அமைப்பு கட்டின ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொன்னபொழுது அவர்கள் உள்ளபடி ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. சரி அப்படி என்ன சிறப்பு இருக்க முடியும், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த தோழர்கள்லாம் அமைப்புகள்லாம் நடத்துகிறாங்க, நம்ம அது உள்ள போல. ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கத்தில் பங்கு பெறக்கூடிய எங்களை போன்றவர்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறோம். கட்சி தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்பது ஒரு அடிப்படையான ஒரு பணி என்கின்ற நிலையில் கட்சியை பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுறோம். தலைவர் ஒரு மாநாடுன்னு அறிவித்தாருன்னா அந்த மாநாட்டுக்கான விளம்பரங்களை எழுதுவது, மாநாட்டிற்கான தோழர்களை ஒருங்கிணைப்பது, இப்படி பல பணிகளை முன்னெடுத்து செய்கிறோம். இங்கே மிக கடுமையான நெருக்கடி. இன்னும் கூட சொல்ல போனால் நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து பணியாற்றுவதற்கான மிக மிக அடிப்படையான நிலையே வந்து என்னென்னா, பொருளாதார ரீதியாக வறுமை பெற வேண்டும் என்கின்ற நிலையில் இங்கே வந்து நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுகிறீர்கள். அப்போ அங்கே இருக்கிறவங்கள விட இங்கிருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுக்கு அந்த பொருளினுடைய மதிப்பு தெரியும், அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதில் எவ்வளவு கடினமான சூழல் இருக்குன்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போ கட்சியை நடத்துவதற்கு பொருள் உதவி வழங்குவது என்பதல்ல, இங்கே கூட அன்பரசன் தான் சொன்னார் நினைக்கிறேன், ரொம்ப அழகாக சொன்னார், தலைவர் எழுச்சி தமிழருக்கும் மற்ற இயக்கங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அல்லது தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு. கட்சி நடத்தணும்னு வெளிநாட்டிலேருந்து ஒரு அமைப்பு வந்ததுன்னா, நம்முடைய சேகா அவர்கள் வந்து இதில் இது காமராஜர் அரங்கத்தில் பேசினாங்க பாருங்கள், சும்மா ஒரு வார்த்தை தட்டி விட்டாங்க பிசுறுன்னு, பாதி பேர் உசுறு போச்சு அதில், ஏமா அதை வந்து பேசு. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து வெளிநாடுனால வெளிநாட்டில் வந்து ஒரு அமைப்பு வருது அப்படின்னால அடுத்த நிமிடமே அவர்களுக்கு தோணக்கூடியது பொருளாதார ரீதியாக என்ன வந்து நமக்கு வந்து ஒரு ஆதாயம் இருக்கும் என்கின்ற நிலையில் பார்ப்பாங்க. ஆனால் எழுச்சி தமிழர் இங்கே மாதிரி ஒரு அமைப்பு கட்ட போகிறோம் குவைத்தில் அப்படின்னும் பொழுது, அன்றைக்கு நம்முடைய இளைய கோதுமணி இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட தான் முதல்ல எடுத்தார்னு நினைக்கிறேன், கூட அவருக்கு வேறு பேர் நினைக்கிறேன், அப்போ தமிழ் பேர் இல்லை, ராதாகிருஷ்ணன். அதற்கு பிறகு அவர் தலைவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னார், நீங்கள் வந்து அமைப்பு கட்டுறீங்க அதெல்லாம் கரெக்டு, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பணியாற்றுங்கள் என்று சொன்னார். இப்போ நீங்கள் வந்து வெறுமனே ஒரு பொருளாதார ரீதியாக வந்து கொடுக்கறது ஒரு கான்ட்ரிபியூஷன்ற அளவில் வந்து இந்த அமைப்பு இருந்ததுன்னா அது பெரிய விஷயம் இல்லை. பல கட்சிகள் இருக்கக்கூடிய வெளிநாட்டு அமைப்புகள் அதை தான் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கோ பிடிச்ச அமைப்புக்கோ பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் ஒரு மாநாடு என்று தலைவர் அறிவித்து விட்டால் என்னென்ன பணியெல்லாம் செய்கிறாங்களோ, விளம்பரப்படுத்தணும்னா விளம்பரப்படுத்தணும், அந்த மாநாட்டுக்கு மக்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் அணி திரட்டுவதை இங்கே இருந்தே அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊர் மக்களுக்கு ஃபோன் பண்ணி மாநாட்டுக்கு போகணும் அப்படின்லாம் நீங்கள் ஒருங்கிணைக்க பாருங்க, அதுதான் மிக தனி சிறப்பு உங்களுக்கு. இன்றைக்கு கூட நாங்கள் வந்து உங்களை வந்து வர்றோன்னா நீங்கள் வந்து கட்சிக்கு உள்ளபடியே எந்த அமைப்புக்குமே வந்து பொருளாதார வலிமை என்பது மிக மிக முக்கியம்.
இன்றைக்கு கூட வந்து நிகழ்ச்சிக்கு வந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இங்க இருக்கக்கூடிய கொடையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பங்களிப்பு நிச்சயமா போற்றக்கூடியது, பாராட்டக்கூடியது. அது மாதிரி கட்சிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா அவங்கள நம்ம வந்து அப்ரிசியேட் பண்ணோம், அவங்கள வந்து நம்ம வந்து எல்லா வகையிலும் முன்னிறுத்தணும். ஆனா அதை கடந்து நான் தான் கட்சிக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேனே, ஒரு நிதியை நாங்கெல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோமே, அப்ப கட்சி மாநாட்டுக்கு நாங்க பங்களித்தது தானே என்று இருந்து விடாமல் நாங்க அங்க எப்படி நாங்க என்ன பண்றோமோ, என்ன விளம்பரம் பண்றோமோ, மக்களை திரட்டுவதற்கு என்ன செய்யறோமோ, அதை செய்கின்ற இடத்தில் இன்றைக்கு தாய்மன் கலை இலக்கிய பேரவி இருக்கிறது. இதுதான் அடிப்படையில் வேறுபாடு. இந்த வேறுபாட்டை தான் நான் பார்க்கிறேன். அதுவும் இன்றைக்கு செய்தி என்னன்னா, இப்ப நாம வந்து நான் சொன்னேன், என்கிட்ட வந்து பேட்டி கேட்டாங்க பல மாநிலங்கள் இன்றைக்கு விரிவடைஞ்சிருக்கள். நாளைக்கு மராட்டிய மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர்களை நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அறிவிக்க இருக்கிறார், அவுரங்காபாத்ல அறிவிக்க இருக்கிறார். இது இப்ப இந்த மூணு நிலையை பார்த்தோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள், தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்தநாள், கட்சி வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அப்படியே இப்போ மேலோட்டமா பார்க்க போனா தேர்தல் அங்கீகாரம் என்ன அவ்வளவு பெரிய நிலையா, அதுக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமானா கொடுத்தாகணும். ஏன்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு கட்சி வந்து நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அரசியல் ரீதியா கூட்டணிகள், நீங்களே பல கூட்டங்கள் அவர் பேசுறது பார்த்துருப்பீங்க. சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க, நீங்க இந்த கூட்டணி போலாம் அந்த கூட்டணி போலன்னு. ஒரு கூட்டணிக்கு போனோம்னா கூட கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறவர்களுடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கும். எல்லா நேரத்திலையும் கூட்டணிக்கு தலைமை தாங்குறவன் விருப்பத்தை வெளிப்படுத்த மாட்டான். இன்னைக்கு ஒருத்தன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரணும், எங்க கூட்டணிக்கு வரணும், எங்க வாங்கன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல இருக்க பாசம் கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் கிடையாது. அவன் இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறான், அவனை தேத்திக்கிறதுக்கு மருந்து வேணும், அவனை தேத்திக்கிறதுக்கு நம்ம தான் வந்து உரத்தை அளிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அந்த மாதிரி தேர்தல் கூட்டணிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறுவது என்பதே வேணுமா வேணாமான்ற டிஸ்கஷன் நடந்த பாயிண்ட் எல்லாம் கடந்துட்டோம். இன்னைக்கு இன்னைக்கு தேர்தல்னு வந்தா அதை கரையேறணும்னா நமக்கு ஒரு கட்சி இருந்தா போதும், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தா போதும் என்கின்ற எண்ணத்தை இன்றைக்கு விதைத்திருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர். இதுக்காக எவ்வளவு கடினமான ஒரு சூழலை கடந்து வந்திருக்கணும். இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் பேசுகிற எதுவும் வெறும் செய்தி அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது மாதிரி, ஆற்றில் வந்து கரைந்து போற களிமண் இல்லை, நான் காட்டாற்றின் திசையை மாற்றுகின்ற வல்லமை பிடித்த கற்பாறையினார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அல்ல, இந்திய அரசியலின் திசை வழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர். என்னென்ன விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறோம் இன்னைக்கு? சும்மா போற போக்குல ஏதோ ஒரு நாலு விஷயத்தை பேசுறோம். பார்த்தா பொதுவா நான் வந்து ஊழல் ஒழிப்பேன், அம்பேத்கர் கடைபிடிப்பேன், தந்தை பெரியார் பேசுறத வந்து நடைமுறைப்படுத்தோன்னு பேசிட்டு போல. ஒரு கொள்கை ஒரு விஷயத்தை முன்னெடுத்தா அதுல எவ்வளவு என் டெப்த் என்ன பேசணுமோ அதை பேசுறோம். இன்றைக்கு அந்த நிலையில் தான் இன்றைக்கு கட்சியை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் ஒன்றும் இல்லை, ஒரு மாநாடு அறிவிக்கிறோம். உள்ளபடியே மக்கள் மீது எந்த அளவுக்கு அக்கறை செலுத்த முடியுமோ அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரணமாக ஒரு தலைவர் வந்து மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது என்பதை எல்லாம் கடந்து உள்ளபடியே மாநிலத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு தலைவர் செய்யக்கூடிய பணிகள் தான் தலைவர் எழுச்சி தமிழ் செஞ்சுட்டு வர்றார். ஒரு மாநாடு அறிவிக்கிறோம், மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு அதை அறிவிக்கிற அன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்லாம் கூப்பிடுறோம். ஒரு தகவலை சொல்றது எப்பவுமே நம்முடைய நடைமுறை என்கின்ற வகையில் வந்து அதை அறிவிக்கிறோம். நியாயமா பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயம், இங்க கூட பேசுறீங்க, இங்க பொருளாதார ரீதியா வலிமையான அரசாங்கங்கள் இருக்கிறது. இப்ப நாளைக்கே வந்து குவைத் கவர்மெண்ட் வந்து பொருளாதாரம் இன்னும் அதிகம் வேணும், அதனால ஒயின் ஷாப்பை திறந்து விடலான்னு தீர்மானிக்க முடியுமா, பொருளாதாரம் வேணும்னு? இல்ல, அது மாதிரியான ஒரு சப்பக்கட்டெல்லாம் கட்டுறாங்க. தலைவர் வந்து அதை அறிவிக்கிறாரு. அறிவிச்ச உடனே என்னன்னா எல்லாரும் வாங்கன்றோம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அப்போ ஒரு விவசாயிகள் போராட்டம் நடக்குது, காவிரி நதிநீர் பிரச்சனை நடக்குது, நாங்கள் பந்த்ன்னு அறிவிக்கிறாங்க விவசாயிகள். அரசியல் கட்சிகள் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும்ன்றாங்க. உடனே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்றாங்க, அடுத்த நிலைக்கு போறாங்க. எழுச்சி தமிழர் அந்த மாதிரி ஒரு ஓப்பன் கால் கொடுக்குறாரு, எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாரும் கலந்துக்கணும் பொழுது அப்ப பத்திரிகையாளர் கேட்கலாம், இவங்களுக்கு கூப்பிடுவீங்களா? எல்லாருன்னா அவங்களும் தானே. அப்ப இவங்க அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் எந்த காலத்திலையும் சேர்த்துக்க மாட்டோம், அது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தியல் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு ரெண்டு பேரை ஒதுக்குறோம் பிஜேபியும் பாமக. அடுத்தடுத்து அவங்க தேர்தலோடு முடிச்சு போட்டு கேட்குறாங்க இல்லைன்னு, ரொம்ப கேட்டகரிக்கலாம். அங்கேயே தேர்தல் அரசியல், நீங்கள் அனைவரும் ஒரே மேடையில் நிற்பீங்களா, அந்த மேடை ஏன் தேர்தல் மேடையாக மாறக்கூடாது, அங்கேயே க்ளோஸ் பண்ணுறாரு. ஆனால் அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருக்கட்டும்,
உள்ளபடியே அதன் மீது நம்பிக்கை இருக்கிறது, இல்லை வந்து உள்ளபடியே வந்து மது ஒழிக்கணும் போதைப் பொருளுக்கு எதிராக இது பண்ணோம்னா, தலைவர் எழுச்சித்தமிழ் கொடுத்த காலுக்கு அப்புறம் அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும்? நல்ல விஷயம் நடத்துகிறாங்க, எங்களுடைய ஆதரவு உண்டுன்னா முடிஞ்சு போச்சு, அது வந்து ஒரு சமூக நிகழ்வாக மாறி இருக்கும். அப்போ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை கூப்பிட்டா நாங்கள் போவோம், எங்களை இப்படி வரணும் அப்படி வரணும், அது அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் அரசியலை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஆனால் நாம் அந்த மாதிரியான ஒரு திசையில் போகணுன்னு அவசியமே இல்லை. அதில் இன்னும் கூட நமக்கு இருக்கிற கிளாரிட்டி, தலைவர் எழுச்சி தமிழருக்கு இந்த கொள்கையை பேசும்போது இருக்கக்கூடிய கிளாரிட்டி, இங்கே இருக்கவங்களுக்கே எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. இன்றைக்கி ஏதோ வந்து தமிழ்நாட்டில் சாராய இது ஒயின் ஷாப்லாம் இருக்குன்னா, இது காலகாலமாக தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப்பில் இருந்ததுன்ற சிந்தனைலாம் இருக்கும். இல்லை, தமிழ்நாட்டில் விடுதலை அடைந்த பிறகு 81க்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் இருந்தது ஒயின் ஷாப், அவ்வளோதான். விடுதலை அடைவதற்கு முன்பாக 1937 ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்துச்சு. இன்றைக்கி கூட இப்போ ஒரு கள்ளக்குறிச்சியில் விஷ சாராய சாவன் நடந்தபொழுது ஒரு ஆக்டை நம்ம திருத்துறோம். எந்த ஆக்டை திருத்துறோம்? ப்ரொஹிபிஷன் ஆக்டை தான் திருத்துறோம். அந்த சட்டம் இன்னமும் நடைமுறையில் இருக்குது. கலைஞர் 71 வந்து மதுக்கடைகளை திறக்கிற முடிவு எடுக்கிறார். இப்போ அதில் கூட ஒரு அரசியல் இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க அரசியல் இருக்கு. எந்த அரசியல் இருக்குன்னா, மாநில மத்திய அரசுகளுடைய உரிமை இருக்கிறது. அன்றைக்கு இந்திரா காந்தி ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, மது விளக்கை நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களில் நாங்கள் கூடுதலாக நிதி தரோன்றாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கு விண்ணப்பிக்கிறாங்க, எங்களுக்கு கூடுதலாக நிதி கொடுங்க, நாங்கள் மது விளக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கோன்னு. உடனே ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நாங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கடையை திறந்து கடையை மூடுறவனுக்கு தான் பணம் தருவோம். நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கடையை மூடி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பணம் கிடையாதுன்றாங்க. அப்போ பெரிய நெருக்கடியாவது 71-74 வரைக்கும் கடையை திறக்கிறார். அதுக்கப்புறம் மூடிறார் 74. மீண்டும் எப்பொழுது திறக்கப்படுதுன்னா, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 81. அதே எம்ஜிஆர் கூட 77-80 ஆட்சி செய்கிறாரு, அப்போ கடை கிடையாது. 81 திறக்கிறாரு, 83 84 டாஸ்மாக் சட்டத்தை கொண்டு வராரு. டாஸ்மாக்ன்றது, அது பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தமிழ்நாடு அரசு வாணிப கழகம். சரி, வாணிப கழகம்னா அரிசி வாங்கி விற்கலாம், பருப்பு வாங்கி விற்கலாம், கோதுமை வாங்கி விற்கலாம், இல்லை வேற ஏதாவது பொருள் வாங்கி விற்கலாம். டாஸ்மாக் அதெல்லாம் எதாவது வாங்கி விற்கதானா? இல்லை, ஒரு வாணிப கழகம் பேர் வச்சு அது பண்ற ஒரே வாணிபம் இந்த வாணிபம் தான், மதுக்கடைக்கு மது வாணிபம் தான். சரி, ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, எந்த எம்ஜிஆர் 81 கடையை திறந்தாரு? எம்ஜிஆர் எப்படி வந்து திமுக விட்டு வெளியில வராரு? எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியில வந்ததுக்கான காரணம் கணக்கு கேட்டார்னு பொதுவாக சொல்லுவாங்க. எம்ஜிஆர் திமுக இருக்கும் பொழுது மது கடைகளை மூட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறாரு. திமுக வந்து அவர் பொருளாளராக இருக்கும் பொழுது, அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கோ நினைவு நாள் அன்றைக்கோ ஒரு நாள் போயிட்டு அவர் சமாதியில் போயிட்டு எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் உறுதிமொழி எடுக்கிறார்கள், மதுவுக்கு எதிரான உறுதிமொழி எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்து, திமுகக்கு நெருக்கடி கொடுத்து வெளியில வந்த எம்ஜிஆர் 81 கடையை திறக்கிறார். அப்போ 71 வரைக்கும் கடை கிடையாது, 71-74 வரைக்கும் கடை கிடையாது, 81 கடை வந்துச்சு, டாஸ்மாக் வந்துச்சு. டாஸ்மாக் எம்ஜிஆர் திறந்து நீ சாராயத்தை வாங்கி இது மதுவை வாங்கி நீ கடைகளுக்கு கொடு, பிரைவேட் கடைகளுக்கு சொன்னாரு. அந்த அம்மா வந்தாங்க, நீ என்ன வாங்கி அவங்கிட்ட கொடுத்து அவன் விற்கிறது, நீயே வாங்கி நீயே வித்துருன்னு சொல்லி டாஸ்மாக் கிட்ட மொத்தத்தையும் கொடுத்துட்டோம். சரி, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? நாம பேசுறது கருத்தியல் பேசுறோம், நீங்க வந்து அம்பேத்கரத்தை பேசுறீங்க, பெரியாருடைய கல்கைகளை பேசுறீங்க, மது வந்து இருந்தா இருந்துட்டு போகுது, அது பாட்டு ஒரு ஓரமா இருந்துட்டு போகுது, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்துட்டு போகுதுன்னு எப்படி நம்ம விட முடியும்? ஏன் அதை விடக்கூடாது? என்ன இப்ப அவசரம் வந்தது? என்ன இப்ப இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை? கலைஞர் வந்து பராசக்தி கேட்ட, யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கேன்னு இந்த அக்கறையினார், அந்த மாதிரி திடீர்னு ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. ஏன் இப்போ மது ஒழிப்பை பற்றி பேசுறீங்க? இதில் ஏதாவது அரசியல் இருக்கா? நீங்கள் எப்படி ஏதாவது சீட்டு கிட்ட ஏதாவது அதிகமாக கேட்க போறீங்களா? ஏய், எந்த தேர்தல் கூட்டணியில் எழுச்சி தமிழர் ஒரு பக்கம் கதவு திறந்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் பின்னாடி ஒரு ஆள் அமைச்சு இன்னொரு கட்சிக்கிட்ட பேசியிருக்காரு? என்னைக்கு பேசியிருக்காரு? எந்த கூட்டணியாக இருந்தாலும் நேரடியாக பேச்சுவார்த்தை, இல்லை எங்கள் வீட்டில் விசேஷம் இருக்குது அப்படின்னு ஒரு கல்யாண பத்திரிகை எடுத்துன்னு போய் கொடுக்க வச்சுட்டு, கல்யாண பத்திரிகை கொடுத்தா கல்யாணத்துக்கு வரீங்களா வர்றியா தேதி கேட்டு வரணும், அங்கேயே கூட்டணி கையெழுத்து போட்டு வந்தாரா எழுச்சி தமிழர்? இல்லை, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான். இந்த மாதிரி சுத்தி வளைச்சி இதெல்லாம் ஒரு எடுத்து அப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியலை செய்யக்கூடிய தலைவர்கள் எழுச்சி தமிழர். அவர் வந்து அவர் எப்பவும் சொல்ற வார்த்தை தான் இதுக்கு பதில், என்னுடைய வளர்ப்பு அப்படி இல்லைன்னு. அவருடைய வளர்ப்பு என்றைக்கும் வந்து ஒரு ஒரு நேர்மையான ஒரு வளர்ப்பு. அப்போ இப்படியெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. ஏன் நம்ம
நீ என்ன நடந்திருக்கு இன்னைக்கு? 81 இருந்து கடையை திறந்து இன்னைக்கு 2024 ஆச்சு, கிட்டத்தட்ட 43 வருஷம் ஆச்சு. என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு? இங்க இருக்கக்கூடிய சில பேருக்கு தெரியும், ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து ஒருத்தர் குடிக்கிறேன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அதாவது அது அவன் குடிக்கிறானா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆமான்னு சொல்றதுக்கு அவ்வளவு சங்கடப்படுவான். இப்ப நீங்க குடிக்கிறானான்னு கேட்டா அவன் என்னென்ன பிராண்டு சாப்பிட்றான், எப்பப்ப என்னன்னைக்கு சாப்பிட்றான்ன்ற மாதிரியான ஒரு பட்டியலே கொடுக்குற அளவுக்கு இதுவாட்டம். ஒரு மருத்துவர் கூட பேசியிருந்தார், ஒரு 15 வருஷம் முன்னாடியெல்லாம் ஒரு கணவர் ஒருத்தர் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா அவரை வந்து கேட்டாங்கன்னா இவர் என்ன மது குடிப்பாரா அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுவார். அப்புறம் அவரும் அவர் மனைவியும் ஒரு ரெண்டு பேரும் வெளியில் போன பிறகு அவர் மட்டும் தனியாக வருவார் உள்ள, சார் நான் அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் சார் அப்படின்னா. இப்போ அதே மாதிரி கணவன் மனைவி வர்றாங்க என்கிட்ட, இவர் என்ன மது அருந்து வரேனா, சார் அவர் ரொம்பலாம் சாப்பிட மாட்டார் சார், வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவார் சார், நான் அந்த அம்மா சொல்லுது. இது எத்தகைய உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? நீங்க மதுவே இல்லாத தமிழ்நாட்டில் இந்த 42 வருஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை என்கின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுது. இது என்ன பாதிப்பை ஏற்படுத்துது? அதுக்கும் விடையை வந்து எழுச்சி தமிழர் சொல்றார், மதுவெல்லாம் வந்து குடிக்கூடாது, தனி மனித ஒழுக்கம் சம்மந்தப்பட்டதானே ஆமா, இது சமூகத்தை பாதிக்கதானே ஆமா, இது ரொம்ப தவறானதானே ஆமா, இது எல்லாவற்றையும் விட மனித ஆற்றலை இது விரயம் செய்கிறது. இது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனித ஆற்றலை விரையும் செய்துன்ற போது இது வந்து எல்லாவற்றையும் சேர்த்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் என்ற மாதிரியான ஒரு நிலையில, அந்த நிலையில் தான் இன்றைக்கு அந்த கோரிக்கையை முன்வைத்து எடுத்திருக்கோம். உடனே நீங்கள் ஏன் யூனியன் கவர்மெண்ட்டை கேட்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறீங்க? அறிவாளிங்க சில பேர் புத்தி சொல்ல வந்துடுறான். இது வந்து மாநில அரசினுடைய பட்டியலில் தானே இருக்க, அப்படி கேட்குறவங்களாம் என்னைக்காவது ஏண்டா ஒத்திசைவு பட்டியலில் தானடா இருக்கு நீட்டு, இது கல்வி ஒத்திசைவு பட்டியலில் இருக்க கல்வி, ஏன்டா நீ ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலக்காம நீட்டு கொண்டு வந்தா அவன்லாம் கேட்கறானே? நாம வந்து தெரிஞ்சுதான் கேட்கறோம், ஒன்றிய அரசு தெரிஞ்சுதான் கேட்கறோம். அரசமைப்பு சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கிறது, ஒரு அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கிறது, வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கால அளவை நிர்ணயித்து மது கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மாநில அரசு இன்னும் லேசாக கேட்கிறோம், இதுக்கு மேலே எப்படி கேட்பாங்க? கடையெல்லாம் மூடுங்க, கடைகளை மூடுறதுக்கு ஒரு கால அட்டவணை கொடுங்கன்னு கேட்கிறமே, கடைகளை நீங்க எப்ப வேணா மூடுங்கன்னு சொல்லியே, கடைகளை மூடுங்க, கடைகளை படிப்படியா குறைங்க, அதுல வந்து நிர்வாக ரீதியா பிரச்சனை இருக்கு, உடனே இன்னைக்கு நாளைக்கே எல்லா கடையும் மூடிட முடியாது, திறக்கிறது உடனே திறந்துடலாம், கடையெல்லாம் மூடி வச்சிருந்து நாளைக்கே சாராய கடைகளை திறக்கணும்னா உடனே திறந்துடலாம். ஆனா மூடணும்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, படிப்படியா அதை செய்யணும். சரி, அது படிப்படியானா எப்ப வேணா செஞ்சிருதா? இல்ல, கால அட்டவணையை கொடுங்கள். ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக ஒரே ஸ்டாண்டு தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னைக்கு தயங்கி இருக்கும்? எத்தனை போராட்டங்கள், வேங்கவே இல்லை, வேங்கவே இல்லை வந்ததுன்னா உடனே உங்களுக்கு வந்து வேற யாரையும் கேட்க மாட்டாங்க, அதிமுக கேட்க மாட்டா, காங்கிரஸ் கேட்க மாட்டா, பிஜேபி கேட்க மாட்டா, யாரையும் கேட்க மாட்டான். ஏன் வேங்கவே இல்லை? இழிவு ஒடுக்கப்பட்டவனுக்கு வந்து அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு இல்லையா? அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு இல்லையா? ஒரு அரசியல் கட்சியா? ஏன் நீ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் கேட்கிற? அதுக்கு நாங்க மட்டும்தான் பண்ணணும் நினைச்சா எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. இந்த மக்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எங்களுடைய அரசியல் இயக்கங்களும் தொடர்பு இல்லை, எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இப்படி வந்து திசை மாற்றாங்க, மடை மாத்துறாங்க. எத்தனை போராட்டங்கள், திமுக அரசு வந்த பிறகு கூட்டணி கட்சியில் இருக்கிறோன்றதுனால வந்து என்ன எல்லா போராட்டத்தையும் தான் முன்னெடுத்துருக்கோம். சட்டமன்றத்தில் நானே பேசுறேன், ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் வேங்கைவையில் எழுச்சி தமிழருடைய அறிவுறுத்தலை பெற்று பேசுறேன், சின்னஞ்சிறிய கிராமம் நான் தான் பேசினேன், ஆதிராவிட நலத்துறை மானிய கோரிக்கையில் நான் தான் பேசுகிறேன். சின்னஞ்சிறிய கிராமம் அதில் வந்து நடக்குது ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தை கண்டுபிடிப்பதற்கு ஓராண்டு ஆகிறது என்பது உள்ளபடியே வந்து வேப்பாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறதுன்னு பேசுகிறேன் சட்டமன்றத்தில். என்ன ரொம்ப அழுத்தமாக கேளு, வலிமையாக கேட்கணும், என்ன ஒரு 2 அடிச்சா கேட்க முடியும் என்ன? இதெல்லாம் என்ன அரசியல் இதெல்லாம்? இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு வந்து மக்களிடத்தில் நற்பெயரை பெற்றிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு அந்த தாக்கம் தான், அந்த தாக்கம் தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, மது ஒழிப்பு மாநாடு நம்ம நடத்தினோம், அது ரொம்ப பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு, இவங்களுக்கு எல்லாம் ஆற்றாமையில் வைத்தறிச்சல்ல, இவர் ஏன் ராஜாஜி கட் அவுட் வைக்கிறார்? டேய், மாநாடு நடத்தினோம், மாநாட்டுக்கு பெண்கள் வந்தாங்களா? வந்தாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க? நீ எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக வந்தாங்களா? சீருடை அணிந்து 100,000 பெண்கள், கிட்டத்தட்ட ஒரு 75,000-80,000 பெண்கள் வந்தாங்க. சீருடை அணியாமல் 100,000 மேற்பட்ட பெண்கள் வந்தாங்க. இவ்வளவு பெண்கள், கிட்டத்தட்ட 2,00,000 பெண்கள் வந்து ஒரு 15-20 இடைவெளியில வந்து ஒரு மது ஒழிப்பு பிரச்சாரத்துக்கு வந்து வந்து சேர்றாங்கன்னா, அப்ப பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கிறது, பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப மாநாடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மாநாடு வெற்றின்னு தானே அர்த்தம்.
இதை இவர்களுக்கு சொல்லக்கூடாது. இதை சொல்லாததுக்கு என்ன பண்றான், இவங்க ஏன் அந்த கட்டு விட்டு வச்சாங்க, அவங்க எப்பவுமே வந்து நமக்கு வந்து மாரல் போலீசிங் பண்றது இவெல்லாம் யாரு, நமக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வைக்கிறோம். அந்த மாநாடு என்ன எத்தனை நாள் ஒருங்கிணைச்சோம், செப்டம்பர் 17 அறிவிச்சோம், அக்டோபர் 2 மாத்தணும். மாநாடு அறிவிச்ச உடனே தலைவர் எழுச்சி தமிழர் தான் என்ன பண்ணார், திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு, யூனிஃபார்ம் கொடுப்போம் அப்படின்னாரு. இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து மாநாடுகள் நடத்தினாங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அணிகளுக்கு எல்லாம் வந்து யூனிஃபார்ம் அவங்களே தச்சு கொடுப்பாங்க. இளைஞர் அணிக்கு யூனிஃபார்ம் அவங்க தச்சு கொடுப்பாங்க, மாணவர் அணிக்கு யூனிஃபார்ம் தச்சு கொடுப்பாங்க, மகளிர் அணிக்கு அந்த கட்சியினுடைய வண்ணம் போட்ட புடவைலாம் எடுத்து கொடுப்பாங்க. நமக்கு வந்து நாம வந்து நமக்கு நாமே தானே, கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தோழர்கள் ரெண்டும் ஒன்று தான், கட்சிக்கு வேணும்னா தோழர்கிட்ட இருந்தான், தோழர்களுக்கு கட்சி தான். அந்த நிலையில் என்ன பண்ணுறோம், இவங்க எல்லாம் போய் ஒரே யூனிஃபார்மாக எடுக்கணும், புடவை எடுக்கணும்னா அப்படி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து அவங்களுடைய நிலைமையும் வந்து ஏழை எளிய மக்கள் பொருளாதார ரீதியாக வலுவிழந்த மக்களுக்கான நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புடவையை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுங்கன்றோம், வாங்கினாங்க. ஆனால் தோழர்களால் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அப்படி வந்து பல்காக வாங்கினவங்க 100 வாங்கினவங்க 500 வாங்கினவங்கள விட 10 புடவை 5 புடவை 2 புடவை 3 புடவை வாங்கன்னு தான் மிகப்பெரிய எண்ணிக்கை. முதல்ல 20,000 போட்டோம், அப்புறம் ஒரு 30,000 போட்டோம், 50,000 போட்டோம், அப்புறம் ஒரு 20,000 போட்டோம், 70,000 புடவை 70,000 புடவையை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு வந்தவங்களை என்ன சொன்னோம்னா, நீங்களே நீல நில புடவையை வாங்கி எடுத்துக்கங்க, ஏன்னா லேட் ஆகிடும் வர்றதுக்குனாங்க. அப்போ இப்படியெல்லாம் ஒரு மாநாட்டை நடத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு கட்சி வலிமை பெற்றிருக்கிறது, இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அங்கீகாரம் தேர்தல் அங்கீகாரம் கொடுக்குறோம், தேர்தல் அங்கீகாரம் எப்படி கிடைக்குது, நீங்கள் மாநில எலெக்ஷனாக இருந்தால் 7 சீட்டில் ஜெயிக்கணும், ஃபார் எவ்ரி 30 சீட்ஸ் வந்து ஒரு சீட்ஸ்ன்ற கணக்கு. ஒன்றிய எலெக்ஷனாக இருந்ததுன்னா 2 MP மினிமம், 2 MP இல்லை 5%, நமக்கு 39 கூட 40 இல்லை 5% 2 MP ஜெயிச்சிருக்கோம், அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தல் போது கூட நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, நமக்கு வந்து ஒரு சின்னத்தில் மாற்றி நிற்கிறது. இப்போ தலைவர் எழுச்சி தமிழர் முதல் தேர்தலில் வந்து உதயசூரியில் தான் நின்னார், ரவிக்குமார் அண்ணன் போன எலெக்ஷனில் உதயசூரியில் தான் நின்னார். இப்போ அது வந்து ஒரு அவர்ஷனோ இல்லை வந்து தேவையில்லைனோ இல்லை, ஆனால் நமக்கான ஐடென்டிட்டி நமக்கான தனித்தன்மை என்பது மிக மிக முக்கியம். சட்டமன்ற தேர்தலில் கூட எல்லாம் சொன்னாங்க, இது வந்து ரொம்ப வெற்றி ரொம்ப முக்கியம், அதனால் நீங்கள் வந்து பழக்கப்பட்ட சின்னம் உதயசூரியனில் நின்றுடுங்க எல்லாம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அதில் வந்து மிக தெளிவாக இருந்தார், அதை வந்து முறையாகவும் அதை ஹேண்டில் பண்ணார். அவர் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய தேர்தல் பணியாற்றியவர்களுக்கே நம்பிக்கை கொடுத்தார். என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க, கிளை வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா 2 நாளில் கொண்டு போய் சின்னத்தை சேர்த்துலான்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இன்றைக்கு வந்து நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தோம். இதோடைய தாக்கம் எங்கே பார்க்க முடியுதுன்னா, இன்றைக்கு சட்டமன்றத்தில் சட்டமன்ற கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்றால் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இடதுசாரி கட்சிகள், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எதற்காக அது சொல்கிறேன்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற இப்போ மற்றவங்களாம் தேர்தல் கூட்டத்தில் நின்று உதயசூரியன் சின்னத்தில் இல்லை அதிமுக சின்னத்தில் போட்டியிடலாம், அந்த அங்கீகாரம் இது என்ன ஒரு இதுனா, இப்போ நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் எதையும் தனித்தன்மையோடு செய்ய முடியும். நாங்கள் நினைச்சோன்னா அதை நாங்கள்னு நான் சொல்கிறது, நம்ம கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினைச்சோன்னா நாம் ஒரு தீர்மானத்து மேலே வெளியில் வரணும்னா வரலாம். இப்போ ஒரு வாதத்திற்காக சொல்கிறேன், மதிமுகவில் இருக்கு மதிமுகன்னு இருக்காங்க, அவங்க 4 பேர் ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்க, அவங்க பண்ண முடியாது. அப்படி அங்கீகாரம் ஒரு ஒரு சின்னம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்காக இதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கு அந்த நிலையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு நகர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு தலைவர் எழுச்சி தமிழ் வளர்ந்துருக்கிறது வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு பை சான்ஸ் இல்லை. இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து அதே மாதிரி அவர் வந்து எதையுமே இதுக்காக பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்லாம் என்றைக்குமே அவர் பண்ணதில்லை. அவருடைய எந்த முடிவுமே, நீங்கள் அரசியல் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அது என்ன கான்சிக்வன்சஸ் என்ன, இல்லை இதோட அவுட்கம் என்ன, என்னவா இருக்கும் நமக்கு என்ன அப்படின்னு நினைப்பாங்க. எழுச்சி தமிழர் எந்த நிலையிலும் அது போன்று எப்பொழுதுமே முடிவு எடுக்க மாட்டார். அவர் எடுக்கிற முடிவு முழுவதுமே என்னன்னா, முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்து சமூக நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான், அதான் ரொம்ப முக்கியம். அதனால இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்திலே தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு நாடு முழுவதும் வலு வந்திருக்கக்கூடிய சூழல் இருக்காரு. எல்லா விஷயத்தை பற்றியும் இன்றைக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு இங்கே பேசினாங்க, இவங்க ஐடியாலஜிக்கலாக பேசினாங்க, பல்வேறு கருத்துக்களை முன் வச்சாங்க, அது எல்லாமே என்ன,
அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள், தலைவர் எழுச்சி தமிழுடைய பிறந்த நாள், நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் அங்கீகாரம், இது எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, மக்களுடைய ஒரு ஐடியல் சொசைட்டி, ஒரு ஐடியல் கவர்மெண்ட், இது ரெண்டு என்பது வந்து எந்த காலத்திலையும் முழுமையாக இருக்காது. ஆனால் அது அது நியரர் டு ஐடியல் என்கின்ற நிலையில் தான் போக முடியும். அந்த நிலையில் ஒரு தலைவரால் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று நினைத்தால் அது தலைவர் எழுச்சி தமிழரால் தான் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், நீங்கள் இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கோரிக்கைகள்லாம் சொன்னாங்க, அவர் இவர் அண்ணன் சிதிக்கண்ணன் சொன்னார். அதில் ஒரு ரெண்டாவது கோரிக்கை வந்து தொடர்ச்சியாக சட்டமன்றத்தை பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் நீண்ட நாள் சிறைவாசியில் விடுதலை என்பது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவருக்கே தெரியும், யார் சொல்லியும் வந்து சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளையோ அல்லது வந்து பாதிக்கப்படுற பிரச்சனையோ எடுக்கக்கூடிய தலைவர்களை எழுச்சி தமிழர் யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவரே எடுத்து பண்ணுறது தான் அந்த பிரச்சனைகள்லாம், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அப்புறம் இன்னொன்று முதல்ல சொன்னார், ஒரு இப்போ தான் இன்சூரன்ஸ் வந்திருக்கு, நானே சொல்லணும்னு நினச்சேன், இன்சூரன்ஸ் வந்திருக்குன்னு அதை பற்றி மகிழனும் பேசினார். உதவித்தொகை வழங்குவது என்பது அதில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசுவோம். அதே மாதிரி மகிழன் வந்து ஒரு 5-6 கோரிக்கைகள் சொன்னார். அதில் இப்போ இந்த எலெக்ஷன்லாம் வந்து வந்துடும், ஆனால் எந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸு, அதெல்லாம் ஒரு நீண்ட நிறைய சப்ஜெக்ட். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றிய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அதில் முதல்ல இருக்க ஒரு விஷயம் மட்டும் அந்த உயர்த்துறது சம்மந்தமாக சொன்னார், இன்சூரன்ஸ் இது ஏஜ் லிமிட்டு, இன்சூரன்ஸுக்கான ஏஜ் லிமிட் அது பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சென்னை போன உடனே அது தொடர்பான கோரிக்கை கொண்டு போகிறேன். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், தலைவர் எழுச்சி தமிழ் சொன்னது தான், தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் வாழ முடியாதுனார். இது ஒரு தேவையை நம்ம உணர்கிறோம், அதே நேரத்தில் அது இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கணும். சும்மா நாமளாக போய் ஒரு இல்லை அப்படின்ற நிலையில் போயிட்டு நம்ம போய் முட்டக்கூடாது. எது எது செய்ய முடியுன்றதை பார்த்துட்டு அதெல்லாம் செய்கிறேன். மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு நன்றி. நான் ஏதோ பேசணும், ஒரு நிறைய நேரம் பேசணும், அவங்களாம் வந்து பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. உள்ளபடியே நான் இங்கே வரும்பொழுது கூட 2-3 நிகழ்ச்சி இருந்தது, தொகுதி நிகழ்ச்சிகள். அப்போது ஒரு தம்பி நம்ம கட்சிக்கார தம்பி கேட்டான், என்னண்ணா நாங்களாம் இங்கே இருக்கிறோம், நாங்கள் வந்து தொகுதியிலேருந்து. இப்போ அவங்க கூட சொன்னாங்க, அவங்க சொன்னதில் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லணும்னு பார்த்தேன். அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணீங்க. என்ன சொன்னாங்க, அவங்க தலைவரை பற்றி பேசினார், தொகுதியை பற்றி பேசினார். அப்போ என்ன அர்த்தம், இந்த ரெண்டு பற்றி தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னா. ஆனால் என்னென்னா அவங்க வந்து உள்ளபடியே இன்றைக்கி நான் பார்த்த ஒரு மல்டி ஃபேஸ். இப்போ நம்ம அவங்கள வந்து நம்ம தலைவர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தான் தொடர் வன்னி அரசு அழைச்சிட்டு வந்தார பார்த்தோம். பேசும்பொழுது சில விஷயங்கள் பார்த்தோம், எவ்வளவு அதாவது ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு புரிஞ்சிட்டு செய்கிறாங்க, சும்மா ஏதோ செய்யணுன்ற மாதிரி இல்லாமல்லாம் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தோழர் இப்போ ஏதோ சொல்ல வந்தேன், என்ன சொல்ல வந்தேன், உங்களை எல்லாம் பார்க்க வந்தது வந்து நான் ஏதோ பேச முடியும், ஒரு மணி நேரம் பேசலாம், முக்கால் மணி நேரம் பேசலான்றது இல்லை. அங்கே இருக்க தம்பி கேட்டான், இங்கே வந்து நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது, நாங்கள்லாம் தொகுதியில் இருக்கிறோம், ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்க, தொகுதி முக்கியம் இல்லையா, தொகுதியில் நாங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணோம், நாங்களாம் எல்லாம் பண்ணதுனால தானே நீங்கள் எம்எல்ஏ. ஆமாம், உண்மை, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் இல்லை, நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் இருக்கட்டும், என்ன நாங்கள் உணர்ந்திருக்கிறோன்னு சொன்னால், எங்களுக்கு அந்த பகுதியில் இருக்க மக்கள் நம்முடைய தோழர்கள் பணியாற்றினாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்தார்கள், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதனால தான் நான் எம்எல்ஏவாக இருக்கோம். ஆனால் அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கை விதைக்கக்கூடிய பணியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாடு கடந்து எல்லா மாநிலம் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை கடந்து குவைத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைக்கும் அதில் பங்கு இருக்குது. நான் 2011 கேண்டிடேட் ஆனேன். நான் கேண்டிடேட் ஆனப்போ எனக்கு வந்து அந்த முத காலே குவைத்தில் இருந்தான், அப்போ உதயகுமார் இங்கே இருந்தார்னு நினைக்கிறேன். உதயகுமார் எல்லாம் மகிழன் தான் ஃபோன் பண்ணாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கேண்டிடேட்டு தமிழ்நாட்டில் கேண்டிடேட்டாக அறிவித்தாங்க, அங்கே இருக்கிறவங்க யாரும் எனக்கு வந்து முதல் வாழ்த்து சொல்ல, இங்கே இருந்து தான் எனக்கு வாழ்த்து. அது மாதிரி நீங்கள் எல்லாம் இவ்வளோ கட்சிக்காக எல்லாம் இது பண்ணுறீங்க, தலைவர் எழுச்சி தமிழ் இடத்துல கூட கேட்டேன், என்ன கிளம்பும்பொழுது பார்த்துட்டு சொன்னேன் நான் இது மாதிரி போராடும்பொழுது எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு பாருங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. அவ்வளோதான் வேறு ஒன்றும். அந்த நிலையில் தான் எவ்வளவோ நெருக்கடிகள், எத்தனையோ சூழல்கள், எவ்வளோ சிரமன்றது எங்களுக்கும் தெரியும். அதையெல்லாம் கடந்து இந்த கட்சி என்பதை கடந்து தலைவர் எழுச்சி தமிழர், அவர் தான் கட்சி தான் அவர், தலைவர் எழுச்சி தமிழர். அவர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால் நீங்கள் செய்யக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகள் இதெல்லாம் உள்ளபடியே வந்து நாங்கள் அங்கே செய்கிற வேலையெல்லாம் விட பன்மடங்கு உயர்ந்தது. அதனால் யாருக்காவது இங்கே இருக்கிறவங்களுக்கு சும்மா லேசாக மனசில்
நாம இங்க இருக்கிறோம், கட்சிக்கு வந்து அங்க வந்து ஒண்ணும் அங்கெல்லாம் இவங்கெல்லாம் பண்றாங்களே, அங்க இருக்கிற தம்பிங்க போஸ்டர் ஓட்டுறாங்க, பேனர் கட்டுறாங்க, நிகழ்ச்சிக்கு ஒரு 10 வண்டி வச்சுட்டு போறாங்க, நம்ம பண்ண முடியலேன்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை தூக்கி வச்சிருங்க. அவர்களுடைய பணி எந்த அளவுக்கு சிறப்பானதோ போற்றக்கூடியதோ அதுல ஒரு சற்றும் குறையாத அளவிற்கான பங்களிப்பை நீங்கள் செய்து வருகிறீர்கள். இந்த இந்த கட்சிக்கு தொடர்ந்து நீங்கள் பங்களிக்க வேண்டும். இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கட்சி, அடுத்த தேர்தல், அடுத்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், அடுத்த தேர்தலில் அங்கீகாரம், ஒவ்வொரு தேர்தலையும் அங்கீகாரம் வாங்கணும். ஒரு எலெக்ஷன்ல அங்கீகாரம் வாங்குறது இல்லை, இந்த எலெக்ஷன் நம்ம அங்கீகாரம் வாங்கிட்டோம். அடுத்த எலெக்ஷன் இப்போ இன்னைக்கு வந்து சின்னம் வச்சிருக்க கட்சிகள்லாம் கூட பாமகவில் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, தகவலுக்கு சொல்றேன், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. ஆனால் அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளின் அடிப்படையில் தான் சின்னம் வாங்குறாங்க. நாம அந்த நிலைக்கு போக வேண்டாம், போகவும் மாட்டோம். தொடர்ந்து நம்முடைய அங்கீகாரம் என்று எப்படி வந்து இன்றைக்கு வந்து திமுக அதிமுக வந்து நிலைத்த அங்கீகாரத்தை பெற்று இருக்கிறார்களோ, நாம மாநில கட்சி என்கின்ற அங்கீகாரத்தை கடந்து தேசிய கட்சி என்கின்ற அங்கீகாரத்தை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது. அது நம்முடைய தேவை என்பதோட மக்களுடைய தேவையாக இருக்கிறது, அதை நோக்கி நகர வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து அங்கீகாரம்னா 7 தொகுதி ஜெயிக்கணும், 7 தொகுதி வெற்றி பெற வேண்டும். ஸோ 7 எம்எல்ஏன்றது கன்ஃபார்ம்டா நம்ம வரப்போறோம். 7ன்றது ஒரு மினிமம் நம்பர், மேக்சிமம் நம்பரை தலைவர் எழுச்சி தமிழர் முடிவு பண்ணுவார். அதற்கான நகரோடு நம்முடைய தேர்தல் களத்தை அமைத்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.